திஸ் இஸ் சிண்டு. ஃபுல் ஹவுஸ் சீரிஸோட 35th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதும் மைக் அவனுடைய காருக்கு முன்னாடி ரோட்ல உட்காந்துட்டு இருக்கான். மைக் அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பவு அங்கே வந்து மைக் பக்கத்தில் உட்காந்து மைக் கிட்ட, பாஸ் நீங்கள் போகணுன்னா இப்போ போகிறதே நல்லதுன்னு சொல்கிறான். மைக் ஓகேன்னு சொல்லி தலையாட்டுறான். பவு நீங்கள் கன்ஃபார்மாக போகிறீங்களான்னு கேட்குறான். மைக் ஆமான்னு சொல்கிறான். மைக் அமைதியாக இருக்கா. மைக் அமைதியாக இருக்கிறத பார்த்து பாவ் மைக்கிட்ட, நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணணும். நான் கரெக்டான ஆளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் லவ் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சுனா நான் ஃபைட் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் பாஸ்ன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் மைக் பவ் கிட்ட, நம்ம இல்லாமல் அவங்க லைஃப் சந்தோஷமாக இருக்கோன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறான். பவ் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான். மைக் நீயும் என்ன மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்கிறான். பவ் நீங்கள் மட்டும் அந்த மாதிரி நினச்சா என்ன ஆகும், நீங்கள் இல்லாமல் அவங்களோட லைஃப் பெட்டராக இருக்கோன்னு, அது டைம் வேஸ்ட் தானே பாஸ்ன்னு சொல்கிறான். மைக் பவ் கிட்ட, நீயும் யூஸ்ஃபுல் தான், அது உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். ஆமாம் பாஸ், நீங்கள் என்ன டெய்லி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மைக் பவ் கிட்ட, வா பவ் இப்போ நம்ம போகலாம், டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி அங்கேருந்து எழுந்துக்கிறான். பவ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். மைக் கார் டோர் ஓப்பன் பண்ணி காருக்குள்ளே போகிறான். மைக் போகிறத பார்த்து பவ் எழுந்து வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் பவ் கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்கா மாதிரி காமிக்கிறாங்க. காரில் பவ் மைக் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு திரும்பிடுறான். மைக் அமைதியாக காரில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். பவ் டோர் ஓப்பன் பண்ணி மைக்கோட வீட்டுக்குள்ளே வரான். பவ் வரதை பார்த்து ஓ மேம் பவுன்னு கூப்பிடுறா. பவ் ஓ மேம்மை பார்க்குறான். ஓ மேம் பவு கிட்ட, மைக் எங்கன்னு கேட்குறா. பவ் பொறுமையாக வந்து அவங்கிட்ட இருக்க என்வலப்பை ஓ மேம் கிட்ட கொடுக்குறான். ஓ மேம் அந்த என்வலப்பை வாங்கி உள்ளே பார்க்குறா. ஓ மேம் அந்த பேப்பரை பார்த்துட்டு பவ்வை பார்க்குறா. பவ் அங்கேருந்து வந்து ஸ்டெப்ஸ் பக்கத்தில் உட்காடுறான். ஓ மேம் அழுதுகிட்டே அந்த என்வலப்புக்குள்ளே இருக்க லெட்டரை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அதில் மைக், இந்த லெட்டரை நீ படித்ததும் நீ ரெண்டு விஷயம் பண்ணுவ. ஃபர்ஸ்ட், குழந்தை மாதிரி நீ அழுவ. செகண்ட், நான் பைத்தியம், நான் ஸ்டூப்பன்னு சொல்லி என்னை திட்டி என்னை வெறுக்க ஆரம்பிப்பேன். இந்த ரெண்டு விஷயமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும். ஏன்னா நீன்றதால என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சது, என்னை பற்றி எல்லா விஷயமும் ஞாபகம் வச்சுக்கிற ஆள் நீ மட்டும் இல்லை. அப்புறம் நான், எனக்கும் என்னை பற்றி எல்லாமே தெரியும், அதுக்கான ரீசனும் என்னன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ பண்ண போகிற விஷயம் உனக்கு பிடிக்காமையும் இருக்கலாம், இல்லை நீ அதை புரிஞ்சுக்காமையும் இருக்கலாம். நான் திரும்பவும் உன்னுடைய ஹார்ட்டை எந்த கண்டிஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி மாதிரி இந்த வீடு இப்போ உன்னுடையது தான், இதோடைய டாக்குமெண்ட்ஸ் இந்த என்வலப்பில் இருக்குன்னு சொல்கிறான். அதை படித்ததும் உன் மேம் அழறா. இதுக்கப்புறம் எந்த பேப்பர்லையும் கேர்லெஸ்ஸாக சைன் பண்ணாத, புரிஞ்சதோ ஷார்ட்டி? நான் போகிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் நீ சுகமாக இருக்க வேண்டான்றதால நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டராக உன்னால் முடியும்னு சொல்கிறா. அதை படித்ததும் ஓ மேம் அந்த லெட்டரை பார்த்து அழறா. ஓ மேம் அழுதுகிட்டே அங்கேயே உட்காந்துட்டுருக்கா. நெக்ஸ்ட் சீனில் மைக் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டுருக்கா. அப்போ ஏரோஸ்டஸ் வந்து மைக்கிட்ட ஜூஸ் கொடுக்குறாங்க. மைக் ஜூஸை வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டுருக்கான். மைக் திரும்பி பக்கத்தில் இருக்க சீட்டை பார்க்குறான். அப்போ ஓ மேமும் மைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கொரியாவுக்கு போனதை காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓ மேமும் மைக்கும் ஃப்ளைட்டில் தூங்கினதை காமிக்கிறாங்க. மைக் இது எல்லாம் நினச்சிட்டே அங்கேயே உட்காந்துட்டுருக்கான். ஓ மேம் மைக் போனதை நினச்சி வீட்டில் அழுதுட்டுருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஓ மேம் அவனுடைய வீட்டுக்கு வெளியே நின்று லேக்கை பார்த்துட்ருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி மைக்கும் ஓ மேமும் லேக்கில் பாட்டு பாடினதை காமிக்கிறாங்க. அதில் ஓ மேம் நீ சந்தோஷமாக இருக்கன்னு தெரிஞ்சதுன்னா நீ கிளாப் பண்ணுன்னு சொல்கிறா. அதே மாதிரி ரெண்டு பேரும் கிளாப் பண்ணி அந்த பாட்டை பாடுறாங்க. ஓ மேம் அவளுடைய பெயிண்டிங்கை பார்த்துட்டு அங்கே இருக்க சேரில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி மைக்கும் ஓ மேமும் அந்த இடத்துல நின்று பேசினதை நினச்சி பார்க்குறா. ஓ மேம் அதை நினச்சி பார்த்துட்டே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் வீட்டில் ஓ மேம் அவளுடைய ஸ்கிரிப்டே எழுதிட்டு இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி மைக் ஓ மேம்க்கு ஃபீவர் இருக்கும்போது ஓ மேம்க்காக ஃபுட் ரெடி பண்ணி ஓ மேம் பார்த்துக்கிட்டதை நினச்சி பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் மைக் ஓ மேம்க்கு ஃபுட் ரெடி பண்ணி ஓ மேம் அதை சாப்பிட வச்சு ஓ மேம்க்கு டேப்லெட் கொடுத்து ஓ மேமை பார்த்துக்கிறான். ஓ மேம் அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவளுடைய லேப்டாப்பை மூடிய லேப்டாப் மேலேயே படுத்துடுறா. நெக்ஸ்ட் டே காலையில் ஓ மேம் லேக் பக்கத்தில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கா. அப்போது மைக்கும் ஓ மேமும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் மீட் பண்ணதை காமிக்கிறாங்க. ஓ மேம் அவளுக்கு ஃபீவர் இருக்கா மாதிரி ஆக்ட் பண்ணது. மைக்கும் ஓ மேமும் காயோடைய கம்பெனி ஃபங்க்ஷனுக்கு போனது. ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆனது. இது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஓ மேம் லேக் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கா. ஓ மேம் காலிங் பெல் சவுண்ட் கேட்டு டோரை ஓப்பன் பண்ணுறா. அப்போது பாட்டியோடைய டிரைவர் ஓ மேம் கிட்ட பாட்டி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஓ மேம் ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்குறா. டிரைவர் அதெல்லாம் எதுவும் இல்லை, பாட்டி உங்களை பார்க்கணுமான்னு சொல்கிறாரு. ஓ மேம் ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஓ மேம் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறா. பாட்டி ஓ மேமை பார்த்து நீ ஃபஸ்ட்டை விட ஒல்லி ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் பாட்டி கிட்ட, பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறா. பாட்டி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மைக் எனக்கு கால் பண்ணான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஓ மேம் உண்மையாவான்னு கேட்குறா.
பாட்டி ஓமேம் கிட்டா ஆமா உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. ஓமேம் தெரியாதுன்னு சொல்லி தலையாற்றா. மைக்கோடைய அம்மா ஓமேம் கிட்ட, மைக் எங்கே இருக்கான்னு யார்கிட்டையும் சொல்லலை, அவன் எங்களுக்கு கால் பண்ணி நான் நல்லா இருக்கேன் என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு மட்டும்தான் சொன்னான் சொல்கிறாங்க. ஓ மேம் ஓகேன்னு சொல்கிறா. மைக்கோடைய அம்மா ஓ மேம் கிட்ட மைக்கை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அவனை புரிஞ்சுக்கிட்டா நீ அவனை எப்பயுமே புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஓ மேம் ஆமான்னு சொல்கிறா. பாட்டி ஓ மேம் கிட்ட, ஓ மேம் நீ ஃப்ரீயாக இருந்தால் வந்து என்னை பாரு, எப்பயும் மறைஞ்சிடாதன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் பாட்டி கிட்ட, பாட்டி நான் வந்து உங்களை பார்க்கலாமா, நீங்கள் என் மேலே கோவமா இல்லையான்னு கேட்குறா. பாட்டி இங்கே வந்து நீ அழகாக உட்காந்துட்டுருக்கியே, நான் உன்னை அலோவ் பண்ணாமையா நீ இங்கே இருக்கன்னு கேட்குறாங்க. மைக்கோடைய அம்மா பாட்டிக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு எப்பயுமே அவங்கள பிடிக்கும், நீ இந்த வீட்டுடைய மருமகளாக இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு உன்னை ஆல்ரெடி பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. மைக்கோடைய அம்மா இதுக்கப்புறம் நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எங்களுக்கு உன்னை எப்பயுமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஓ மேம் அதை கேட்டதும் சிரிச்சிட்டே ரெண்டு பேரை பார்த்து பாட்டியை கட்டி பிடிச்சி தேங்க்யூ பாட்டின்னு சொல்கிறா. பாட்டி சிரிக்கிறாங்க. ஓ மேம் பாட்டி கிட்ட, அப்போனா பாட்டி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் எல்லா வீக்கும் நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறா. மைக்கோடைய அம்மா ஓ மேம் கிட்ட, பாட்டி ரொம்ப தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அவன்ஸ் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் அப்போனா பாட்டி நம்ம இன்னைக்கு போகலாமான்னு கேட்குறா. பாட்டி ஓகேன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் அம்மா நீங்களும் இன்னைக்கு எங்கள் கூட வரணும் ஓகேவான்னு கேட்குறா. மைக்கோடைய அம்மா ஓகேன்னு சொல்கிறாங்க. ஓ மேம் பாட்டியை பார்த்து சிரிச்சுட்டே பாட்டி மேலே படுக்கிறா. டான்ஸ் கிளப்பை காமிக்கிறாங்க. அங்கே பாட்டி ஓ மேம் மைக்கோடைய அம்மா மூணு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ஓமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. ஓம் பவுடைய கை பிடிச்சி எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறா. பவ் எதுவும் ஆகாது கவலைப்படாதன்னு சொல்கிறான். ஓம் என்னை விட்டு போகாத எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறா. பவ் நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன் நீ பயப்படாதன்னு சொல்கிறான். ஓமை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பவ் வெளியவே நின்றுட்டுருக்கான். நான் டோரை க்ளோஸ் பண்ணதும் பவ் நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபோன் எடுத்து ஓ மேம்க்கு கால் பண்ணுறான். ஓ மேம் கால் வர்றதால கால் வருதுன்னு சொல்லி அவளுடைய ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறா. ஓ மேம் கால் அட்டன் பண்ணி ஹலோ பவ் சொல்லுன்னு சொல்கிறா. பவ் ஓ மேம் கிட்ட நீ எங்கே இருக்க உடனே ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்கிறா. ஓ மேம் ஏன்னு கேட்குறா. பவ் ஓம் ஹாஸ்பிட்டலில் இருக்கா சீக்கிரமாக வான்னு சொல்கிறா. ஓ மேம் அதை கேட்டதும் இங்கே சிரிச்சுட்டு நான் சீக்கிரமாக வரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறா. பவ் ஓகேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். காலை கட் பண்ணதும் பவ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முன்னாடி நின்றுட்டுருக்கான். அப்போ பவ் அவங்கிட்டயே எதுவும் ஆகாது நீ கவலைப்படாத பயப்படாதன்னு சொல்கிறான். பவ் பயப்படாதுன்னு சொல்லிட்டே பயத்தில் கத்துறான். ஓ மேமை காமிக்கிறாங்க. ஓ மேம் பாட்டி அம்மா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஓ மேம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஓ மேம்க்கு பாப்பா போருக்கு போது வாங்க போகலான்னு சொல்கிறா. அதை கேட்டதும் பாட்டி மைக்கோடி அம்மா கிட்ட பிம் சீக்கிரமாக ஃபார்ச்சூன் டெல்லருக்கு கால் பண்ணி நேமை கண்டுபிடிக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. மைக்கோடைய அம்மா சரி ஓகே வாங்க நம்ம சீக்கிரமாக போகலான்னு சொல்கிறாங்க. பாட்டி ஆமாம் வாங்க போகலான்னு சொல்கிறாங்க. மூணு பேரும் அங்கேருந்து போகிறாங்க. பவ் ரூம்க்கு வெளியே நின்றுட்டுருக்கான். அப்போ ஓ மேம் அங்கே வந்து பவு பார்த்து பவுன்னு சொல்லி கத்திட்டே பவு கிட்டே வரா. ஓ மேம் பவு கிட்ட டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்குறா. பவ் ஓம் ரொம்ப நேரமாக உள்ள இருக்கா ஆனால் அவளை பற்றி எந்த நியூஸும் வரலன்னு சொல்கிறான். அப்போது பாட்டியும் மைக்கோடைய அம்மாவும் வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பவ் அவங்களுக்கு ஹலோ சொல்கிறான். அவங்களும் ஹலோ சொல்கிறாங்க. பாட்டி பவு கிட்ட பயப்படாத பவ் அவங்க சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பவ் பயந்துட்டே நான் பயப்படல நான் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறான். அதே மாதிரி நாலு பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டோரை ஓப்பன் பண்ணி நர்ஸ் வெளியே வந்து யார் ஃபாதர்ன்னு கேட்குறாங்க. அவனுடைய கையை தூக்கி நான் தான் ஃபாதர் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறான். நர்ஸ் பவு கிட்ட பேபி ரொம்ப நல்லா இருக்குது, அம்மா தான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, டாக்டர் அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்கணுமா, நீங்கள் ஃபேமிலி தானே இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பவ் அப்புறம் என்னன்னு கேட்குறான். நர்ஸ் நீங்கள் ஃபாதர் தானே நீங்கள் இங்கே இருக்கலான்னு சொல்கிறாங்க. பாட்டி நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் நாங்கள் பாப்பாவை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. நர்ஸ் ஓகே அங்கே இருக்க ரூமில் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஓ மேம் அங்கேருந்து ஓடுறா. ஓ மேம் ஓடுறதை பார்த்து பவும் பின்னாடியே ஓடுறான். மைக்கோடைய அம்மா பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க. ஓ மேம் பாப்பாவை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க க்யூட்டாக இருக்கன்னு சொல்கிறான். பவ் பாப்பாவை பார்த்து அழகாக இருக்கன்னு சொல்கிறான். அதே மாதிரி நாலு பேரும் சண்டை போட்டுகிட்டே பாப்பாவை பார்க்குறாங்க. ஓ மேம் ஓ மேம் ஆண்டியை பாருன்னு சொல்கிறா. அப்போது காய் அங்கே வராரு. ஓ மேம் அங்கேருந்து வந்து காயை பார்க்குறா. காய் ஓ மேமை பார்த்து ஹாய் ட்ரீமன்னு சொல்கிறாரு. ஓ மேம் காயின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஓ மேம் காய் கிட்ட உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. காய் எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. ஓ மேம் ஒருத்தவங்க கால் பண்ணாங்களான்னு கேட்குறா. காய் மைக் அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ண சொன்னான்னு சொல்கிறாரு. ஓ மேம் அதை கேட்டதும் அமைதியாக இருக்கா. காய் ஓ மேம் கிட்ட ஓகே அவன் எங்கே காணாமல் போனான்னு எனக்கும் தெரியாது, ஆனால் அவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது நீங்கள் இருப்பேன்னு, அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாரு. ஓ மேம் ஏன் அவனுக்கு என்னை பார்க்கணுன்னா இல்லை எனக்கு அவனை பார்க்கணுன்னா நாங்கள் எங்கக்குள்ளவே பார்த்துக்கலாமே, அவன் ஏன் உங்களுக்கு கால் பண்ணுறான்னு கேட்குறான்.
ஓ மேம், அவன் எங்க இருக்கான்னு எங்க யாருக்குமே தெரியாது, அவன் ஏன் எங்க விஷயத்துல தலையிடுறான்னு கேக்குறா. காய், ஓ மேம் கிட்ட நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மைக் மறைஞ்சதுல இருந்து நீயும் மறைஞ்சிட்ட. நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ணி 2 மந்த்ஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஓ மேம் காய் கிட்ட, நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுல பிஸியா இருந்தேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா. காய், அப்போ ஓகே, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேக்குறாரு. ஓ மேம், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுல இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கேன், ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதான் தெரியும், நான் திரும்பவும் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்றா. அதை கேட்டதும் காய் ஓ மேம் கிட்ட, நீ ஏன் என்கிட்ட மற்றவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற, ஸ்கிரிப்ட் எழுதுறத தவிர மற்ற நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாரு. காய், அது உண்மையாகவே ஃபன்னாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஓ மேம் ஃபன்னான்னு கேட்டுட்டு ஆமாம் ஃபன் தான் சொல்லி சிரிக்கிறா. காயும் ஓ மேமும் நின்று பேசுறத பாட்டியும் மைக்கோடைய அம்மாவும் பார்க்குறாங்க. பாட்டி அதை பார்த்து டென்ஷன் ஆகி மைக் அவன் என்ன தான் பண்ணிட்டுருக்கான், அவன் எப்போ தான் வந்து ஓ மேம் கிட்ட பேச போகிறான்னு சொல்கிறாங்க. பாட்டி சொல்கிறத கேட்டு மைக்கோடைய அம்மா ஓ மேமை பார்த்துட்டே இது கரெக்ட்மா, அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பாட்டி ஆமாம் கரெக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் மைக்கை காமிக்கிறாங்க. மைக் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக சைக்கிள் அங்கே நிறுத்திட்டு பொறுமையாக நடந்து வந்து அங்கே இருக்க பெஞ்சில் உட்காடுறான். மைக் அந்த பெஞ்ச்லேயும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி மைக்கும் ஊமேமும் அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்ததை காமிக்கிறாங்க. மைக் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்போது இதுக்கு முன்னாடி ஓ மேம் கொரியன் ட்ரெடிஷ்னல் டிரெஸ் ஹாம்பர்க் போட்டுட்டு டான்ஸ் ஆடினது, மைக் ஓ மேம்காக கிணறுலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்தது, மைக்கும் ஓ மேமும் பாட்டு பாடிட்டே விளையாடினது, இது எல்லாம் நினச்சி பார்த்துட்டே மைக் அதே பிளேஸில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் சீனில் மைக் ஓ மேம்க்கு சைக்கிளோட சொல்லி கொடுத்த பிளேஸில் நின்றுட்டுருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி மைக் ஓ மேம்க்கு சைக்கிளோட சொல்லி கொடுத்து ஓ மேம் கீழே விழுந்ததை மைக் நினச்சி பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. கார்டனை காமிக்கிறாங்க. மைக் கார்டனில் இருக்க கேஃபட்டேரியாவில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி மைக்கும் ஓ மேமும் ஐஸ்கிரீம் அட்வர்டைஸ்மெண்ட்காக ஷூட்டிங் பண்ணதை நினச்சி பார்க்குறான். அதில் மைக்கும் ஓ மேமும் சண்டை போட்டு ஐஸ்கிரீம் கீழே விழுந்த மாதிரி காமிக்கிறாங்க. மைக் பொறுமையாக பிரிட்ஜ் மேலே நடந்து வந்து அங்கேயே நின்று இதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு மைக்கையும் ஓ மேமையும் ஷூட்டிங் பண்ணதை நினச்சி பார்க்குறான். நெக்ஸ்ட் சீனில் ஓ மேமும் காயும் கேஃபேல உட்காந்துட்ருக்காங்க. ஓ மேம் அவருடைய ஸ்கிரிப்டை காய்கிட்ட கொடுத்துருக்கா. காய் ஓ மேமுடைய ஸ்கிரிப்டை படிக்கிறாரு. காய் படிக்கிறத பார்த்து ஓ மேம் டென்ஷனாக இருக்கா. காய் ஒரு ஒரு பேப்பராக படிச்சுட்ருக்காரு. ஓ மேம் டென்ஷனாக காயை பார்த்துட்ருக்கா. காய் எல்லா பேப்பரையும் படிச்சுட்டு அந்த பேப்பர் எல்லாமே கிளிப் பண்ணி டேபிள் மேலே வைக்கிறாரு. ஓ மேம் அதை பார்த்து காய்கிட்ட ஓகே இப்போ நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறா. காய் ஓ மேமை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஓ மேம் என்னன்னு கேட்குறா. காய் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. காய் இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஓ மேம் உண்மையான்னு கேட்குறா. காய் உண்மைதான், கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு. ஓ மேம் தேங்க்யூன்னு சொல்கிறா. காய் ஓ மேம் கிட்ட இந்த ஸ்கிரிப்டை நான் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போவேன் மற்றவங்க ரீட் பண்ணுறதுக்காகன்னு கேட்குறாரு. ஓ மேம் ஓகே எடுத்துகிட்டு போங்கன்னு சிரிச்சுட்டே சொல்கிறா. காய் ஓ மேம் கிட்ட சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் என்ன ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஓ மேம் சிரிச்சுட்டே தேங்க்யூன்னு சொல்கிறா. அன்னைக்கு நைட் காயும் ஓ மேமும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. ஓ மேம் அதை சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறா. காய் நீ ஏன் வேறு டிஷ் ஆர்டர் பண்ணலன்னு கேட்குறாரு. ஓ மேம் எனக்கு அந்த டக்கை பார்க்க பாவமாக இருக்குன்னு சொல்கிறா. காய் உண்மையாவான்னு கேட்குறாரு. ஓ மேம் சிரிச்சுட்டே ஆமான்னு சொல்லி நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்குறா. காய் ஓகேன்னு சொல்கிறாரு. அப்போ மிந்த்ரா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. மிந்த்ரா காயை பார்த்து காயின்னு கூப்பிடுறா. காய் மிந்த்ரா பார்த்து ஹாய் மிந்த்ரா வந்து இங்கே உட்காருன்னு சொல்கிறாரு. மிந்த்ரா காய்கிட்ட உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே காயின்னு சொல்லி ஓ மேம் நல்லா இருக்கியான்னு கேட்குறா. ஓ மேம் நல்லா இருக்கேன்னு சொல்கிறா. மிந்த்ரா இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களேன்னு கேட்குறா. காய் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான டே, நீயும் ஜாயின் பண்ணுறியான்னு கேட்குறாரு. மிந்த்ரா இல்லை வேண்டாம், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறா. ஓ மேம் நான் என்னுடைய ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் மிந்த்ரா ஹோ ரொம்ப சூப்பர் காய், உன்னால் எழுதுற முடிகிற வரைக்கும் உனக்கு ட்ரைன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் ஓ மேம் அமைதியாயிடுறா. மிந்த்ரா ஓ மேம் கிட்ட சரி ஓகே நான் இங்கேருந்து போகிறேன், அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறா. மிந்த்ரா ஓ மேம் கிட்ட கங்க்ராச்சுலேஷன் ஓ மேம் சொல்கிறா. ஓ மேம் தேங்க்யூன்னு சொல்கிறா. காய்கிட்டையும் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறா. காயும் தேங்க்யூன்னு சொல்கிறாரு. மிந்த்ரா மைக் இன்னைக்கு நைட் எனக்கு கால் பண்ணா, அவனுக்கு நான் இந்த குட் நியூஸை சொல்கிறேன் பாயின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. மிந்த்ரா சொன்னதை கேட்டதும் ஓ மேம் அமைதியாக அங்கேயே உட்காந்துட்ருக்கா. ஓ மேம் அமைதியாக இருக்கிறத பார்த்து காய் ஓ மேம் கிட்ட நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ண வந்தோம் சியர்ஸ்ன்னு சொல்லி கப் எடுக்கிறாரு. ஓ மேமும் கப் எடுக்கிறா. காய் ஓ மேம் கிட்ட சியர்ஸ் டு ட்ரீமர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூன்னு சொல்கிறாரு. ஓ மேம் தேங்க்யூன்னு சொல்கிறா. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத மிந்த்ராவும் அவளுடைய ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. அன்னைக்கு நைட் வீட்டில் ஓ மேம் இதுக்கு முன்னாடி மைக் ஓ மேம் கிட்ட
நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஈவன் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நான் மிந்த்ராவுக்கு பண்ண ப்ராமிஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதை நினச்சி பார்த்து ஓ மேம் ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டுருக்கா. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் சின்டு, பை பை.